Hi friends, welcome to my Niruza's kitchen. இன்றைக்கு நான் கொண்டாந்திருக்கிற ரெசிபி வந்து ஈஸியான ஒரு ரெசிபி, எக் ஃப்ரை கிரேவி. ஸோ இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் வந்து இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினச்சி தான் நான் வந்து போஸ்ட் போடுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை வந்து எங்களுக்கு லன்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் ஈஸியான ஒரு ரெசிபி. வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. நான் இந்த எக்கை ஃப்ரை பண்ணக்கூடிய அளவு ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சு இந்த 4 எக்ஸை நான் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். ஃப்ரை பண்ணின ஆயிலேயே ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை நான் ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணுறேன். இதுக்கு போகிற சில்லி, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை வந்து நான் பேஸ்ட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணி நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு போகிற ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் நான் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணினதுக்கு போகிறோம் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். குமின் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு போகிறோம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு போகிற 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ண விட்றேன். இந்த கறி பாயில்டாகி கொண்டு வரப்போக்கால் நான் ஃப்ரை பண்ணி வச்சு இந்த எக்ஸை வந்து நான் வந்து 1 by 1 நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விட்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஒரு வந்து கறி வந்து இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக என்னோடய ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ரெசிபியோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்டில் பை ஃப்ரம் நிருஜாஸ் கிச்சன். தேங்க்யூ வெரி மச்.